இன்னைக்கு பரோட்டா செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பரோட்டாக்கு தான் இன்னைக்கு வந்து நான் கொத்துக்கறி பச்சை பட்டாணி மசாலா செஞ்சிருக்கேன். நீங்க ஒயிட் ரைஸுக்கு, சாம்பார் ரைஸு, ரசம் சாதமுக்கும் தொட்டு சாப்பிடலாம். அதுவும் இல்லாம நான் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறது பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கர்ல ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கிடுச்சு. இப்போ ரெண்டு மிளகாயும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள். மசாலா எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். வந்து நான் ஒரு அரை கிலோ கைமா எடுத்திருக்கேன், அது இது கூட இப்படி உதுத்து விட்டு சேர்த்துக்கலாம். கைமா சேர்த்தியாச்சு. இப்போ எல்லாமே வந்து ஒன்று சேர இந்த மாதிரி மசாலா கூட கலந்து விட்டுடலாம். மசாலா எல்லாமே அந்த கைமா கூட நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு அஞ்சு விசில் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அஞ்சு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து அந்த கீமா குக் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீமா பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இது சிம்மில் வச்சு கொஞ்சம் வந்து கொதிக்க விடலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை கை நிறைய சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சுட சுட சூப்பரான கீமா பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.